வணக்கம் நேயர்களே, என் குருநாத நீலகண்ட விநாயக பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேற்பாடு இல்லாத குருபாரங்களின் பாதம் பணிந்து, நாதந்தானந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் சக்தி பீடம் சேனலில் குபேர குரு பயிற்சி உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராகி ஜோசப்பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, நம்ம குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த குரு பெயர்ச்சிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? என்ன குபேர குரு பெயர்ச்சி? குரு குறிப்பிட்ட இடங்கள்ல ரொம்ப சிறப்பாக வேலை செய்வார். அவர் கொடுக்க வேண்டிய எல்லா நலங்களையும் வளங்களையும் வாரி வாரி வழங்குவார் எல்லா உலக மக்களுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடம் தான் கும்பம். கும்பத்துக்கு தான் இப்போ நவம்பர் மாதம் குரு பெயர்ச்சி ஆகிறாரு, மகரத்திலிருந்து கும்பத்துக்கு. இந்த குரு பெயர்ச்சியோட சிறப்பு அம்சங்களை நான் இதுக்கு முன்னாடி பதிவில் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ திருப்பி அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இதில் இல்லை. நான் இப்போ மேஷராசிக்கு ரொம்ப விளக்கமான ஒரு பதிவை நான் கொடுக்குறேன். மேஷராசி நேயர்கள், காலபுருஷனுக்கு முதல் வீடு. நல்ல வீரியமும் விவேகமும், எந்த முயற்சியும் எடுத்த கால் முன் வச்ச காலை பின் வைக்காமல் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு அற்புதமான கேரக்டர் உள்ளவங்க மேஷராசிக்காரங்க. செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தை கொண்டவங்க, முருக வழிபாட்டில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு காட்டுறவங்க, அப்படிப்பட்ட நபர்கள் மேஷராசிக்காரர்கள். நேர்களே, நான் இப்போ சொல்லக்கூடிய மேஷராசிக்கான பலன்கள் மேஷராசி மற்றும் லக்னம் ரெண்டுக்கும் பொருந்தும். வெறும் ராசிக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்க கூடாது. மேஷராசிக்கு குரு பகவான் 9 மற்றும் 12 இடத்துக்கான அதிபதியாக வர்றாரு. 9 இடம் பாக்கியஸ்தானம், 12 இடம் மோக்ஷஸ்தானம். அப்போ இந்த ரெண்டு வீடுகளுமே குருவோட வீடு, அதுதான். அதனால அதுக்காக அவர் வந்து அதிபதியாக வர்றாரு. இப்படிப்பட்ட குரு பகவான் மேஷராசிக்கு 10 இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து 11 இடமான லாபஸ்தானத்துக்கு போறாரு. லாபஸ்தானம் அப்படின்னா என்ன? லாபம்னா என்ன? நம்ம பணம் சம்பாதிக்கிறது லாபம்னு எல்லாரும் பொதுவாக எடுத்துக்கிறோம், அதுவும் லாபம்தான். ஆனால் நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கிறது, நல்ல ஒரு வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல் போகிறது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு இல்லைங்களா, அதுவும் அவர் வாழ்க்கையில் ஒரு லாபம். அதே கல்யாணம் பண்ண நபர் குழந்தை குட்டி பெற்றுக்கிறாரா, அது அடுத்த லாபம். ஆக லாபம்னா என்ன? லாபம்னா வெறும் பொருளாதார லாபம் அல்ல. பொருளாதாரம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த லாபத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது முழுமையான லாபஸ்தானம். அப்படிப்பட்ட 11 இடம் லாபஸ்தானம் நம்ம சொல்றது, இந்த எல்லா விஷயங்களையுமே கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருக்கிறது லாபஸ்தானம். ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஜோதிட கோட்பாடுகள்ல 12 வீடுகள் இருக்கு, 1 to 12 வரைக்கும். இந்த 12 வீடுகள்லையுமே எந்த கிரகமுமே கெடுதல் பண்ணாத ஒரு வீடுனா அது 11 வீடு தான். புரிஞ்சு இல்லைங்களா? ராவணேஸ்வரனுக்கு நவகிரகங்கள் அடிமையா இருந்துச்சு, தேவ அசுர யுத்தங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்படிப்பட்ட ராவணேஸ்வரன் தனக்கு ஒரு மகன் பிறக்கணும்னு சொல்லிட்டு சில பல வேலைகள்லாம் செஞ்சான். அந்த மகன் இந்த உலகத்துல யாராலையும் வெல்ல முடியாதவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை செஞ்சான். ஒரு குறிப்பிட்ட அமைப்பு உள்ள ஜாதகத்துல பிறந்தா அந்த அந்த குறிப்பிட்ட ஜாதகத்து நபருக்கு யாராலையுமே வந்து தோல்வி கிடையாது, தோல்வியே கிடையாது. லைஃப்ல எல்லாமே வெற்றி தான். அது என்ன அமைப்புனா, இருக்கக்கூடிய 9 கிரகங்களையுமே 11 இடத்துல வந்துட்டு இருக்க சொன்னான். அப்ப 11 இடம்ன்றது லாபஸ்தானம் இல்லையா, 11 இடத்துல எந்த கிரகமுமே வந்து கெடுதல் பண்ணாது அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த கதையை நமக்கு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த 11 வீட்டோட சிறப்பு அம்சம் என்னன்னு. 11 வீடுன்ற லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகம் சார்ந்த காரகங்களில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் நிகழ்ச்சி, குரு பெயர்ச்சிக்கான ராசி பலனானது பொதுப்பலன் மட்டும்தான் நேயர்களே. இது ஒரு பொதுப்பலன். இது ராசி சிலருக்கு மேஷமாக இருக்கும், சிலருக்கு லக்னம் மேஷமாக இருக்கும், சிலருக்கு வந்துட்டு ராசி மேஷம், ராசி லக்னம் ரெண்டுமே மேஷமாக இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும். ராசி மேஷமா இருந்து லக்னம் வேறையா இருந்தாலும், இல்ல லக்னம் மேஷமா இருந்து ராசி வேறையா இருந்தாலும், இந்த பலன்கள்ல சின்ன சின்ன மாறுபாடுகள் காணும். அப்ப அதனால வந்துட்டு நீங்க கொஞ்சம் புத்தி உபயோகிச்சு இந்த பலன்களை நீங்க கன்சிடர் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு.
சரி, அப்படிப்பட்ட 11 இடத்துக்கு மேஷராசினருக்கு இந்த குரு பெயர்ச்சி நடக்க போகுது. 11 இடம்ன்றது லாபஸ்தானம் சொல்லிட்டேன். எந்த காரியத்திலும் வெற்றி அடையும் ஒரு ஒரு ஜோதிட வீடு அப்படின்னா அது 11 வீடு தான். காரிய வெற்றியை குறிக்கும் வீடு 11 வீடு. லாபம், சொத்து சேர்க்கை, சமுதாயத்தில் ஸ்டேட்டஸ் உயர்றது, அசையா சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, லாபம், வண்டி வாகனத்தான லாபம், இது எல்லாமே 11 இடம் குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் 11 இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் மேஷராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி வருது. அற்புதமான சிறப்பான அமைப்பு, எந்த விதமான குறைவுகளும் குரு பெயர்ச்சினால இல்லை உங்களுக்கு. இது மட்டும் இல்லைங்க, இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, உங்களுடைய 11 அதிபதியா வரக்கூடிய சனீஸ்வரன் உங்களுடைய 10 வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது இன்னொரு கூடுதல் சிறப்பு. அதாவது 11 வீட்டுக்கு வர்ற கிரகமும் நல்லது, 11 வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய ஓனரும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், அந்த வீடு சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். அப்போ 11 இடத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். மேஷராசி நேயர்களுக்கு குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், ஏதாவது சொத்து சுகங்கள் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு அமையும். என்னைக்கு சார் நான் வீடு வாங்குவேன் அப்படின்ற ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஏக்கம் பூர்த்தி அடையும். இந்த மாதிரி பல வகைகளையும் லாபங்கள், சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 11 வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3 வீட்டை பார்க்குறாரு. அதாவது குரு பகவானுக்கு 3 பார்வை இருக்குது. எல்லா கிரகமும் தான் இருக்கிற வீட்டிலிருந்து 7 வீட்டை பார்க்கும். குரு மட்டும் 5, 7, 9 இந்த மாதிரி 3 வீடுகளையும் பார்ப்பார். அப்படி ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது குருவுக்கு. அப்போது 11 இடத்துலேருந்து 5 பார்வையாக 3 வீடு. 3 இடம்ன்றது என்ன, முயற்சி ஸ்தானம், சகோதர காரகம், உங்களுடைய தொலை, ஏதாவது சிறிய சிறிய பயணங்கள், சின்ன சின்ன பயணங்கள், ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஜர்னி பயணங்கள், அது 3 இடம்ன்றது. வீரதீரம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இதெல்லாம் 3 இடம். அப்படிப்பட்ட இந்த 3 வீட்டுக்கு வரக்கூடிய இந்த குரு, அதாவது 3 வீட்டுக்கு பார்வையை செலுத்தக்கூடிய குரு பகவானால 3 வீடு ரொம்ப பலம் பெறுது. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த இன்னும் பயங்கரமாக இது பண்ணுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தா அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கிடும், நிறைவு அதிகமாகிடும். அப்படிப்பட்ட இந்த குருவின் 5 பார்வை 3 வீட்டை பலப்படுத்துது. உங்களுடைய 3 வீடு எது ராசிக்கு, 3 வீடு மிதுனம். அப்போது மிதுன வீட்டு வந்து பலமாக்குறதுனால உங்கள் வீட்டில் வந்துட்டு புதனுடைய வீடு மிதுனம், அப்போ உங்கள் மாமா தாய் மாமாவுக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். தாய் மாமா இருக்கார் இல்லைங்களா, உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா மிதுன வீட்டினுடைய அதிபதி புதன், புதன் வந்து மாதுள காரகன், அதாவது தாய் மாமா அம்மா கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் சிக்கல்கள் குறையும். அடுத்து குரு தன்னுடைய 7 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5 வீடான சிம்மத்தை பார்க்குறாரு. அப்போ குழந்தை, சார் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த தடவை குழந்தை உண்டு. முயற்சி மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அதாவது இந்த குழந்தை கருத்தரிப்பு, இந்த மாதிரி செயற்கை கருத்தரிப்பு பண்ணுறவங்க, ஏன்னா இயற்கையாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருந்ததுனாக்கா செயற்கை கருத்தரிப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற முயற்சிகள்லாம் இப்போ நீங்கள் சிறப்பாக செய்யலாம், உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான ரிசல்ட் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. ராசிக்கு 5 இடம், அதை வந்து குரு 7 பார்வையாக பார்க்குறாரு. குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு. குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை நீங்கள் போய் செஞ்சால் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்யறதுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கீங்க, நல்ல காலம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு வந்து கூரை இல்லை, ஒரு கூரை போடணும், அந்த மாதிரி இல்லை, ஏதாவது அந்த மாதிரி பரி குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது ஒரு செலவுகள், அதாவது ஒரு நல்ல ஒரு திருப்பணி செய்கிறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் கூட உங்களுக்கு இப்போ இருக்குது. ராசிக்கு 5 இடம் உயர்கல்வி ஸ்தானம். மேஷராசியில் இருக்கிற நேயர்கள் உயர்கல்வி, ஃபாரினில் போய் மாஸ்டர்ஸ் படிக்க போகிறேன், இந்த மாதிரி இல்லை இங்கேயே லோக்கலில் PhD பண்ணலான் இருக்கேன், இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். எந்த தடையும் இல்லாமல் குரு கரெக்டாக கொண்டு போய் வழி நடத்தி கொடுப்பார். ராசிக்கு 5 இடமாக வரக்கூடிய சிம்மத்தை குரு பார்க்குறாரு. சிம்மம் தந்தைக்கு, அதாவது சூரியனுடைய மூலத்திற்கான வீடு, சூரியன் தந்தைக்கு காரகம் வைக்கிறவன். அப்போ
சிம்மத்தில் இருக்க, அதாவது உங்களுடைய தந்தை, அதாவது மேஷராசிக்கு தந்தை இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் வீடுன்றது குழந்தைகள், முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய ஜாதகப்படி. இன்றைக்கி இந்த இந்த ஒரு வருஷமும் குழந்தைகள் கல்வியில் நல்லா முன்னேறுவாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு குழந்தைகள் வழியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த ஒரு வருட காலமும் வராது. உங்களோட ராசிக்கு ஏழாம் வீடு, அதாவது மேஷராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு. ஏழாம் வீடு எது? துலாம். அப்போது துலாமை குரு ஏழாம், அதாவது ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு. குருவுக்கு நான் சொல்லியிருக்கேன் 5, 7, 9 பார்வைகள்னு. தன்னோட ஒன்பதாம் பார்வையை ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு. ஏழாம் வீடு துலாம். அப்போது துலாம் இங்கே பலம் பெறுது. ஏழாம் வீடு பலம் பெறும் என்னாகும், நீண்ட நாட்களில் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க மேஷராசினியர்கள் எல்லாருக்குமே அதிக கஷ்டங்கள் இல்லாமல் கண்டிப்பாக வரன் செட் ஆகிடும். உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு கல்யாண அமைப்புகள் இருந்தால் கூட இந்த டைமில் உங்களுக்கு குரு பலன் வருது, அருமையாக செட் ஆகும். இனி உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை சந்நியாச யோகம் இருந்து இல்லை பெரிய அளவு தோஷங்கள் இருந்து கலத்திரஸ்தானம் ரொம்ப அடி வாங்கியிருந்தால் மேபி கல்யாணம் இதுக்கும் தள்ளி போகலாம். அதை தவிர நார்மல் ஜாதகம் எல்லாமே உங்களுக்கு இப்போது அதாவது கல்யாண வயசில் நீங்கள் இருக்கீங்களா, தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் கல்யாணம் நடந்துடும். எங்கே சார் காசே இல்லை கையில் செலவு பண்ணுறதுக்கு, எங்கே போய் நான் பண்ண போகிறேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. காசே இல்லாமல் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சிருவீங்க இந்த ஒரு வருஷம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. மொத்தத்தில் குரு பயிற்சி உங்களுக்கு மூன்றாம் இடம், ஐந்தாம் இடம், ஏழாம் இடத்தை பலப்படுத்துது. மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி, போட்டி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஐந்தாம் இடம் குழந்தைகள், உயர்கல்வி, குழந்தைகள் சம்பந்தமான நல்ல விஷயங்கள், குல தெய்வம், முன்னோர்களின் சொத்துக்கள், பித்திருக்கள், பித்திருக்களோட சொத்து, தாத்தா பாட்டி வகை சொத்து, அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏழாம் இடம் கல்யாணம், குழந்தை, தொழிலில் பார்ட்னர், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம், குழந்தை கிடையாது மன்னிக்கணும், கல்யாணம், கணவன் நல்லது மனைவி, தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்கெல்லாம், ஸோ இதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற மேஷராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தாராளமாக பண்ணலாம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது. ஸோ உங்கள் பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு குருவினுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, அதனால் அது நல்லாவே போகும். அப்போது இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு. ஆனாலும் இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். எப்போனா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி வருது, அதாவது மார்கழி தை மாசி மாதம் இல்லைங்களா, மாசி மாதம் குரு பயிற்சி வருது. மாசி பங்குனி அந்த டைமில் குரு பயிற்சி கிடையாது, மன்னிக்கணும், ராகேது பயிற்சி. அப்போது அந்த மாசி மாதம் ராகேது பயிற்சி வந்து ராகு உங்களோட ராசிக்கே வர்றாரு. கேது உங்களோட எட்டாம் வீட்டிலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாக ஏழாம் இடத்துக்கு கேது போனால் என்ன ஆகும்னா கணவன் அல்லது மனைவி உறவுகளில் விரிசல், அவங்களுடைய உடல்நிலை பாதிப்பு, இதெல்லாம் ஏற்படும். ஆனால் இப்போது துலாமுக்கு போகக்கூடிய கேதுவை நம்ம குரு பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே எதிர்பார்த்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாயிடும். அப்போது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய கேது நோய், நீண்ட நாள் நோய், அலர்ஜி, தேவையற்ற வம்பு வழக்கு பிரச்சனைகள்னால உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டு இருந்த இந்த கேது அடுத்த வருஷம் அதோடைய முழு கெட்ட குணங்களையுமே இழந்துடும். ஏன்னா குருவின் பார்வையால். அப்போ அது ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். ராசியில் ராகு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம், ஐந்தாம் இடம், ஏழாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய தவறுகளை செஞ்சு விடாது. அப்போது உங்கள் ராசிக்கு சனீஸ்வரன் பத்தில் இருக்கார். சனி பத்தில் இருக்கும்போது தொழில் விஷயங்கள் வந்து கொஞ்சம் மந்தகதியில் இருந்தாலும் கூட கொஞ்சம் சனியே அங்கே ஆட்சி வீடாகவே இருக்கிறதுனால அது அப்படியே நல்ல விதமாக போயிட்டே தான் இருக்கும். ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நல்லாவே இருக்கும். தொழில் விஷயமும் கல்வி, போக்குவரத்து, வண்டி வாகனம், சேவை, சர்வீஸ் செக்டார், கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு கெடுதலாக இல்லை, நல்ல விதமாகவே இருக்குது. ஆக மொத்தம் மேஷராசி நேயர்களுக்கு எல்லா தரப்பில் இருக்கவங்களுக்கும், கணவன் மனைவி, இல்லத்தரசிகள், தொழில் செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கவங்க, மேல் படிப்படி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணத்துக்காக ரொம்ப எதிர்பார்க்குறவங்க, இப்படி எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மேஷராசினியர்களுக்கு அருமையான ஒரு குரு பயிற்சி இப்போ வரக்கூடிய இந்த குபேர குரு பயிற்சி. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக
திருச்செந்தூர் முருகன் ஒருத்தர் வழிபட்டுவாங்க. ஏன்னா மேஷத்துக்கு முருகன் தான் அதிதேவதி. திருச்செந்தூர் முருகன் குரு பகவானால பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக, குரு பகவானால குரு பகவான் அங்க வழிபட்டு சாபம் நீங்கியிருக்கு. அதனால அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் குருஸ்தலம். ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க மேஷராசினியர்கள் எல்லாருமே. சிறப்பான அனுகூலமான பல பலன்கள் உங்களை தேடி வரும், நீங்களே பாருங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்களே சொல்லுவீங்க. அப்போ மேஷராசிக்கு இவ்வளவுதான், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு பதிவுல ரிஷபராசிக்கு நம்ம பார்ப்போம். நம்ம மகாவராகி ஜோதிஷப்பீடத்தின் சார்பா ஜாமக்கோள் மற்றும் அடிப்படை ஆரம்ப நிலை பயிற்சி மற்றும் உயர்நிலை பயிற்சி வகுப்புகள் ஜோதிடத்துக்கு நடக்குது. ஜாமக்கோள் பிரசன்னம்ன்றது ஒரு சோழி பிரசன்னம் மாதிரி, அது ஒரு பிரசன்ன முறை. தமிழர்கள் பயன்படுத்திய ரொம்ப பழமையான ஒரு முறை. அருமையா அக்யூரேட்டா வேலை செய்யும், அவ்வளோ அக்யூரேட்டா பதில் சொல்லலாம். சோழி பிரசன்னத்துக்கு ஈக்குவலான ஒரு கலை. அடுத்து அடிப்படை மற்றும் உயர்நிலை ஜோதிடத்துக்கான கிளாஸ் இது மூணுமே, அதாவது ஜாமக்கோள், அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை ஜோதிடம், இந்த மூணு கிளாஸுமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். லைவ் கிளாஸஸ் ஆகவும் வாட்ஸ்அப்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ரெகுலர் கிளாஸஸாக வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டேஸ்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம். கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இந்த கோர்சஸ் ஏதாவது தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. டேட் டைம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கான்டாக்ட் பண்ணும்போது சொல்லப்படும். சரி நேயர்களே, மீண்டும் நாளை பதிவில் ரிஷபராசி நேயர்களோடு குரு பெயர்ச்சி பலன்களை நாம் விரிவாக சிந்திப்போம். நேயர்களே மீண்டும் நன்றி, வணக்கம்.